வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்ஐசி பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சிங்கிள் ப்ரீமியம் எண்டோமெண்ட் பிளான், பிளான் நம்பர் 917. இதை பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாலிசியோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்ஐசி பாலிசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ஆக நம்ம எடுக்கிறது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு எல்ஐசி பாலிசி நம்ம எடுத்துருவோம். பட் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எந்த ஒரு பாலிசி எடுத்தாலுமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, அதோட மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன பர்பஸ்க்காக போடுறோம், பசங்களோட எஜுகேஷனுக்கு, நம்மளோட ஃபியூச்சருக்கு அண்டு நம்ம ஃபேமிலிக்காக, இந்த மாதிரி நிறைய டைப் பாலிசிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எது நமக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து எல்ஐசியில் இருக்கிற சிங்கிள் ப்ரீமியம் எண்டோமெண்ட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வித் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான மணி சேவிங் டிப்ஸு, மணி ரிலேட்டட் வீடியோஸு, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் எல்ஐசி பாலிசி இதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், இல்லை ரெகுலராக பார்க்குறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் அது மூலயமா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிங்கிள் ப்ரீமியம் எண்டோமெண்ட் பிளான், பிளான் நம்பர் 917ஓட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி. அதாவது நம்ம ஒன் டைமாக ஒரு லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பாலிசியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி எஃப்டி இருக்கு இல்லையா, ஃபிக்ஸட் டெபாசிட், நம்ம லம்சமாக ஒரு அமௌண்ட் போடுவோம். அதே மாதிரியான லம்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் எல்ஐசியில் போடலாம், ஒரு எஃப்டி மாதிரி. பட் இதில் வந்து நமக்கு கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டுற பணத்துக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கவரும் கிடைக்கும் பாலிசி ஹோல்டருக்கு. ஸோ அது இல்லாமல் நமக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸும் இருக்குது, ப்ராஃபிட் பிளான் அது. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் நமக்கு போனஸ் இருக்குது. போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளானில் வந்து ரெண்டு விதமான போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று வெஸ்டட் சிம்பிள் ரிவிஷனரி போனஸ், இன்னொன்று வந்து ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இந்த ரெண்டு போனஸும் வந்து நமக்கு ஆட் ஆகி கிடைக்கும். அண்ட் இந்த பாலிசி ல யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 டேஸ், அதாவது குழந்தை பிறந்து ஒரு 90 டேஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்க பேரில் இந்த பாலிசி எடுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பாலிசி வந்து எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி அப்போ உங்களோட ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மெச்சூரிட்டி அப்போ. அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸில் மேக்ஸிமம் ஏஜ் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கிறப்ப. அண்ட் இந்த பாலிசி டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் பாலிசி டேர்ம் நம்ம கட்டுறது வந்து 10 வருஷத்துலேருந்து, மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ 10லேருந்து 11, 12, 13 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம எந்த பாலிசி டேர்ம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதிகமான நம்ம டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதில் கட்ட வேண்டிய லம்சம் அமௌண்ட்டாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு லிமிட் வந்து மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாலிசியில் மினிமமாக நீங்கள் கட்ட வேண்டியது 50,000 இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து லிமிட் கிடையாது. ஸோ நீங்கள் 50,000க்கு மேலே எவ்வளோ வேணால் கட்டலாம். கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5,000ல் இருக்கணும். அதாவது 50,000, 55,000, 60,000 அந்த மாதிரியான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணலாம் இந்த பாலிசியில். அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் வந்து இப்போது நான் சொன்ன 90 டேஸ்லேருந்து வந்து இந்த எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பாலிசிக்கு. இன்கேஸ் நீங்கள் நான் பாலிசி ஹோல்டர் வந்து 8 இயர்ஸ் அண்ட் அபவ் இருந்தால் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் வந்து வந்துடும். இன்கேஸ் உங்கள் பாலிசி ஹோல்டர் வந்து 8 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்காங்க, கீழே இருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஒன்ஸ் அவங்க 8 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் ஸ்டார்ட் ஆகிடும், ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலிசி போட்டதுலேருந்து 2 இயர்ஸ் கழித்து அந்த பாலிசியோட ரிஸ்க் கவர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் ரெண்டுத்துல எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கான ப்ரியாரிட்டி அவங்க கொடுப்பாங்க. அண்ட் சரண்டர் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு
ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டின அமௌண்ட் இருக்கு இல்லையா ப்ரீமியம், அதில் 90% நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் 90% உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தேதிக்கு வரைக்குமான போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 1 இயருக்கு முன்னாடியே வந்து உங்கள் பாலிசியை சரண்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 70% தான் வந்து கிடைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான போனஸும் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 15 days லாக்இன் டைம் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90% ஆஃப் சரண்டர் வேல்யூவில் லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு தராங்க. அண்டு இந்த பாலிசி நம்ம எடுத்து முடிச்சுட்டு நமக்கு மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட்டாக என்ன அமௌண்ட் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பாலிசி ஹோல்டர் வந்து மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஆகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட நாமினிக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து போகும். ஸோ மெச்சூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து லம்சம் அமௌண்ட்டு, இப்போது மெச்சூரிட்டி வந்து பாலிசி ஹோல்டர் இருக்காரு அவரோட டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறமா செட்டில்மெண்ட் பண்ணும் போது லம்சம் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதாவது அவரோட சம் அஷர்ட், பாலிசியோட சம் அஷர்ட் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட்டும், அண்டு அதுக்கு போனஸ் ரெண்டு விதமான போனஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு போனஸும் சேர்த்து அவங்களுக்கு டோட்டலாக லம்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு ஆப்ஷன். இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கோ இல்லை 10 இயர்ஸ்க்கோ 15 இயர்ஸ்க்கோ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நமக்கு தருவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி மோட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியாக, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆர் இயர்லி இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அமௌண்ட்டை வந்து பிரித்து நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் தான் வந்து டிசைட் பண்ணணும், நாமினி வந்து டிசைட் பண்ண முடியாது. அண்டு ப்ரீமியம் நம்ம கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரீமியம் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டேக்ஸ் ரிபேட் இருக்குது. அண்டு டெத் பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போகுது, டெத் பெனிஃபிட் போகுதுன்றப்போ அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஃப்ரீங்க, டேக்ஸ் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. இன்கேஸ் மெச்சூரிட்டி நம்ம பாலிசி ஹோல்டர் மெச்சூரிட்டி அப்போ இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வாங்குகிற அமௌண்ட்டுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட்டு. ஸோ இது பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஏஜ் 28 இயர்ஸில் வந்து இந்த பாலிசி எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் டேர்மான 25 இயர்ஸ்க்கு அவங்க பாலிசி டேர்ம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் அஷர்ட் வந்து 10 லேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 டைமாக ப்ரீமியம் கட்டணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பாலிசி எடுக்கும்போதே. ஸோ சம் அஷர்ட் வந்து எவ்வளோவோ அந்த அமௌண்ட் கிடையாது, நம்ம சம் அஷர்ட் வந்து எவ்வளோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 10 லேக் சம் அஷர்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,50,000 ப்ளஸ் 4.5% ஜிஎஸ்டி சேர்த்து வரும். ஸோ அது சேர்த்தோம் அப்படின்னா 459 சம்திங் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதை நீங்கள் வந்து 1 டைமாக இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஆரம்பத்துலேயே. அப்படி பண்ணுறப்ப நீங்கள் 25 இயர்ஸ் பாலிசி டேர்ம் முடிஞ்ச அப்புறமா உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான சம் அஷர்ட், நம்ம என்ன சம் அஷர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோமோ அந்த சம் அஷர்ட், அதாவது 10 லேக்ஸ் நம்ம சம் அஷர்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ரெண்டு விதமான போனஸ் சொன்னேன் இல்லையா நான். ஸோ அந்தல வந்து இந்த விஎஸ்ஆர்பி போனஸ் வெஸ்டர்ட் சிம்பிள் ரிவேஷனரி போனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 லேக் ரூபீஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து நமக்கு ஃபிக்ஸடாக இல்லை, எல்ஐசி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கான ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து வேறியாரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஃபைனல் அடிஷ்னல் போனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,50,000 கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலிசி வந்து எவ்ரி இயர் வந்து எப்படி கட்டுறோம், ஆன் டைமில் கட்டுறோமா அதெல்லாம் பொறுத்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி டிசைட் பண்ணுறது தான் இந்த போனஸ் வந்து. ஸோ இதில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பாலிசி வந்து 4,50,000 ப்ளஸ் 4.5% ஜிஎஸ்டியோட கட்டுறீங்க அப்படின்றப்ப 10 லட்சம் ரூபாய்க்கான சம் அஷர்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26,50,000 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து 459 சம்திங் வரும், உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 26,50,000 கிடைக்கும். இன்கேஸ் வந்து பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆக பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் பெனிஃபிட்டாக வந்து எப்படி கிடைக்கும்னா நம்மளோட நாமினிக்கு வந்து சம் அஷர்ட் நம்ம வந்து 10 லேக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சம் அஷர்ட் அமௌண்ட் அப்படியே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல்
பாலிசி ஹோல்டர் இறந்த தேதி வரைக்குமான போனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு விதமான போனஸும் வந்து அவர் இறந்த தேதி வரைக்கும் எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்கும் அந்த போனஸும் சேர்ந்து டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இது யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம ஒரு எஃப்டியில் போடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா நம்ம கட்டின தொகை இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 பே பண்ணுறோன்னா இந்த அமௌண்ட்டு தான் வந்து நாமினிக்கு போகும். யூஸ்வலாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம எஃப்டிஆர் டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா. இதுவே இந்த பாலிசி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஷோடான அந்த 10 lakhs அப்படியே கிடைக்குது, ப்ளஸ் போனஸும் கிடைக்குது. ஸோ இதனால் இந்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபேமிலிக்காக யோசிச்சு நம்ம ஒரு பாலிசி எடுக்கிறாங்க ஃப்யூச்சருக்காக அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த பாலிசி எடுக்கலாம், பிகாஸ் நமக்கு எஃப்டி ப்ளஸ் இன்சூரன்ஸ் கவரோடு கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பாலிசி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.